நம்ம தலைப்பதியோட பீஸ் திரைப்படம் இப்ப தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ் நிகரான இன்னைக்கு கன்னட நடிகரான ராக்கி ஸ்டார் யாஸ் நடிக்கிற KGF சாப்டர் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த பீஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு கொஞ்சம் மிக்சடு ரிவ்யூ தாங்க வந்துகிட்டு இருக்கு. KGF சாப்டர் 2 திரைப்படமானது கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடுங்க 1000 மேலான ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அனதர் லெவல் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லலாம். KGF சாப்டர் 2 படத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியால் எங்கே பீஸ்ட் படத்தோட வெற்றி பாதிச்சுடுமோ அப்படின்னு ஏகப்பட்ட விஜய் ஃபேன்கள் இப்போ சில கருத்துக்களை ட்விட்டரில் பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்படி ஒரு சில பதிவுகளை நான் பார்க்கும் போது தாங்க இப்படியே விஜய்க்கு ஒரு ஃபேன் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நானே மேசியிலேருந்து போயிட்டேன். குளோரை சேர்ந்த இந்த மைக்கேல் விஜய் அப்படிங்கிற நண்பர் கொஞ்சம் அப்நார்மலான பேசன் தாங்க, ஆனால் இவர் தீவிர விஜய் ஃபேனாக இருக்கார். இவரோட ஐடி ஓபன் பண்ணி பார்க்கும் போது தாங்க அரபி குத்து சங்கக்கெல்லாம் சும்மா அமர்க்கலமா ஆட்டம்லாம் போட்டு வச்சிருந்தாரு. பீஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடிங்க அவர் தூங்கம் கொள்ளாமல் இருந்து வெயிட் பண்ணி பெங்களூரில் இருக்கிற ஸ்ரீ பாலாஜி தியேட்டரில் 100 டிக்கெட் கொடுத்து ரிசர்வேஷன் பண்ணி படத்தையும் பார்த்துருக்காருங்க. ஸோ படத்தை பற்றி அவர் பர்சனலாக ரிவ்யூவும் பண்ணியிருக்காரு. பீஸ்ட் திரைப்படம் ஒரு வியாபார ரீதியான கமர்ஷியல் ஆக்ஷன் பிளாக்கடு காமெடி மூவிங்க. இந்த படம் ஏகப்பட்ட ரெக்கார்ட் பிரேக்லாம் பண்ணும்போது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அளவுக்கு விஜய் சேர நேசிக்கிற ஒரு உண்மையான விஜய் ரசிகனை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ஸோ நானே மெய்சிலேருந்து போயிட்டேன். கண்டிப்பாக விஜய் சாரும் பார்த்தாலும் சரிங்க, இதெல்லாம் அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் சொல்லிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா மெய்சிலேருந்து போயிடுவாருங்க. நண்பர் இப்போ லேட்டஸ்டாக போட்ட வீடியோவில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி பீஸ்ட் படத்தையும் அதே போல KGF படத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. விஜய் படம் வேற லெவல்னா சேம் KGF படமும், ஸோ இதை வச்சு யாரும் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையான கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வச்சிருக்காரு. ஒரு பக்கம் அஜித்தோட வலிமை படம் ஃப்ளாப்பு அப்படின்னும், இன்னொரு பக்கம் பீஸ்ட் படம் பக்கா ஃப்ளாப்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்களும் அஜித் ஃபேன்களும் மாறி மாறி சண்டை போடுகிற இதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு உண்மையான பாசமான விஜய் ரசிகனை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பற்றியும் இந்த நண்பரை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.